ஒரு ஊர்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குங்க. ஆனா அது ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கே தெரியல. ஸோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாரும் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம மும்பையில் இருக்கோங்க. மும்பையில் மோனோரெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ரயில் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் நம்ம டார்மெண்ட்ரி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை போய் கேட்டேன், இந்த மோனோரெயில் எங்கே ஓடிட்டுருக்கு, நான் இன்றைக்கி அதை ரைட் பண்ணலான் இருக்கேன்னு கேட்டால், மும்பையில் மோனோரெயில் ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் மட்டும் இல்லை, நான் கேட்ட நிறையா பேருக்கு இதே ரியாக்ஷன் தான். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த அட்வான்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் பார்த்த ரிவ்யூஸ்லாம் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரிலாம் இருக்குமா, செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம லோயர் பரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோங்க. இங்கே தான் மும்பையோட ஹாட்ஸ்பாட்டு, ஏகப்பட்ட ஆஃபீஸ் அது இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மோனோரெயில் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. மோனோரெயில் இது நீங்கள் எத்தனை பேருங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? நிறைய படத்தில் இந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்துருப்போம் இதை. பட் நம்ம இந்தியாலேயே நம்ம மும்பையில் இது ஓடிட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1800களிலேயே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. ஆனால் இது எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால் டிஸ்னி அவங்களோட டிஸ்னிலேண்டில் 1950 இதை ஒரு ரைடாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மோனோரெயில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நம்ம இந்தியாவில் மும்பையில் 2014 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபேஸ் 1. இப்போ 2 ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட 19-20 கிலோமீட்டர் இது ஒரு நாளைக்கு ரன் ஆகிட்டுருக்கு இந்த மோனோரெயில். இந்த மோனோரெயில் இப்போ மும்பையில் எங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க மகாராஜா சோக்லேருந்து செம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரைக்கும் சுமார் 19-20 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மோனோரெயில் ஓடிட்டுருக்குங்க. ஏங்க மேலே போகுது பாருங்கள், இதுதான் வந்து மோனோரெயில். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோங்க. த ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் மோனோரெயில் இது தாங்க. டிக்கெட்டு போய் கேட்டால் அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் அப்படின்றாங்க. டைம் டேபிள் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கழிச்சு தான் ஒரு ஒரு ட்ரெயினும் இருக்குது. ஷிட்மேன், மும்பை மாதிரி ஒரு அவசரமான ஊரில் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வச்சு ஒரு ட்ரெயின் விட்டால் யார் தாங்க போவாங்க? தட்ஸ் தி 0.1 ஆஃப் ஃபெயிலியர். இதாங்க உங்களுக்கு இங்கே டிக்கெட் ஃபேர்ஸு, பார்த்துக்கோங்க. 10 ரூபா 20 ரூபா மேக்ஸிமம் வந்து 40 ரூபா ரேஞ்சுக்கு தான் இருக்குது. சாரி, இந்த ஸ்டேஷனில் 40 ரூபா கூட இல்லை. நீங்கள் இந்த மகாராஜ் சோக்லேருந்து செம்பூர் போனீங்கன்னா 40 ரூபாங்க டிக்கெட்டு. இந்த ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு தான் டிக்கெட்டே இருக்குது. நல்லாயிருக்கு, டிக்கெட் ஃபேர்லாம் இப்போ நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈ ஓடுதுங்க. இது உள்ளே வந்தோடனே மெட்ரோவில் பண்ணுற அதே சிஸ்டம் தாங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா திறக்கும், உள்ளே போயிடலாம். செக்யூரிட்டி பயங்கர டைட்டாக இருக்குங்க, வச்சு செய்யும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே விடுறாங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1 போனோம், வாங்க போகலாம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சண்டே தான் இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யூஸ்வலாகவே இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் ரொம்ப 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 கம்மியாக. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த மோனோரெயிலுக்கும் மெட்ரோக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மோனோரெயில் எப்படி ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் அந்த பேரில் இருக்கிற மாதிரியே மோனோ, மோனோனா ஒன்றுங்க. இந்த மோனோரெயில் சிங்கிள் ட்ராக்ல மட்டும்தான் ஓடும். இந்த ட்ராக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பீம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க ட்ராக்கு. இந்த மோனோரெயில் 2 வகைப்பட்டதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீமுக்கு மேலே ஓடும் சில மோனோரெயில், சிலது வந்து ஹேங்கிங். இது எப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு கீழே 4 பெரிய வீலும் 12-15 கைடிங் ஸ்மால் வீல்ஸும் இருக்குங்க. அது எல்லாமே அந்த பீம் மேலேயே ஓடிட்டுருக்கு. ஆனால் அதே நம்ம இப்போ மெட்ரோ பார்த்தீங்கன்னா, மெட்ரோன்றது நம்ம சாதா ட்ரெயின் மாதிரி 2 ட்ராக்கு போட்டு நார்மல் ட்ரெயின் மாதிரியே ஓடுதுங்க. இந்த மோனோரெயில் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான வேர்ல்டு கிளாஸ் ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்சிலே நம்ம ஊர்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாய் ரைடாக தான் இப்போதைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த மோனோரெயில். சரி வாங்க அப்படியே நம்ம ஸ்டேஷனை வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து ரொம்ப 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 சின்னதாக தாங்க இருக்குது. இந்த மோனோரெயில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வீட்டில் தான் பிளான் பண்ணாங்களாம். பட் இப்போ டிமாண்ட்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கிறதுனால வெறும் 4 கோச் தான் போட்டிருக்காங்களாம். 4 இல்லை 5 கோச்சுன்னு கூட வச்சுக்கலாங்க. நம்ம வண்டிக்கு எத்தனை கோச் வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள். ஓப்பன் பண்ணியிருக்கிறது அந்த 4 ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், ஏன்னா அவ்வளோ சின்னதாக தான் இப்போ ட்ரெயின் இருக்குது. நல்லா பெருசாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் மக்கள் வரவேற்பு தரவில்லை. சரி வாங்க இப்போ ட்ரெயின் வரட்டும், அப்படியே ஏறி போய்க்கலாம். இங்கே இந்த செக்யூரிட்டியில் ரொம்ப 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 டைட்டாக இருக்காங்க.
அது ஒரு முக்கியமான விஷயம். அங்கே கீழே தான் வந்து இதுக்கு கரண்ட் கொடுக்குறாங்க. மேலே நம்ம நார்மல் ட்ரெயின் மெட்ரோலாம் வரா மாதிரி மேலே வந்து கம்பிலேருந்து கரண்ட் வரல, இதுக்கு கீழே அந்த ராட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது கரண்ட் சப்ளை தருது. அதனால் ட்ராக்கு கிட்டே இல்லை, இந்த எல்லோ லைனை கூட தாண்ட விட மாட்டுறாங்க, பயங்கர செக்யூரிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வியூஸ் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உயர உயர உயரமான பில்டிங்ஸு, அதுக்கு நடுவில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜிங்க. மும்பை மக்கள் ஏன் இதை வந்து யூஸே பண்ண மாட்டுறாங்க, ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக ஏன் இதை ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரீசன்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் மக்களே உண்மையை சொல்லணும்னா ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்டிங்காக தாங்க இருக்குது இந்த ட்ரெயின் ஜேர்னி இப்போ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. மொத்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஏறுறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு கிளாஸால் இருக்கு. ஃபைனலி இதுதாங்க மும்பையோட மோனோ ரயில். நல்லா நம்மளுக்கு வந்தே பாரத் மாதிரி பயங்கர ஸ்பெஷலாக செம்ம அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்படியே போய் ஏறலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா, இல்லை ஃபஸ்ட்டு வருது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து மோனோ ரயிலுக்கு ரொம்பவே கம்மிங்க மெட்ரோ ரயில் கம்பேர் பண்ணால். இதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க தேவைப்படும் மோனோ ரயிலுக்கு. அதனால இது சின்ன சின்ன ஏரியாவில் கூட போக முடியும் இந்த மோனோ ரயிலால். அப்படியே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, மெட்ரோ ரயிலோட மோனோ ரயில் ஸ்பீடு கம்மியாக போகும், பேசஞ்சர் கெப்பாசிட்டியும் மோனோ ரயிலில் கம்மி. இந்த வண்டியில் ஒரு ரெண்டு ஸ்டேஷனை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், பயங்கரமாக இருக்குது. கட்டி குடு 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 ஆடுது. ட்ரெயினில் போனால் கூட இவ்வளோ ஆடுமான்னு தெரியல, பட் இங்கே வந்து பயங்கரமாக ஆடுதுங்க, பயங்கரமாக ஆடுது. அந்த டேர்னிங்லாம் திரும்பும் போது ரோலர் கோஸ்டரில் எல்லாம் இல்லை, அதோட பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல, பட் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சும்மையாக இருக்குதுங்க. உண்மையாக சொல்லணும்னா இப்போ நம்ம அப்படியே லைட்டாக கோச்சை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் 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 எப்படி இருக்குன்னு, எப்படி உங்களுக்கு இதை காட்டுறதுன்னு தெரியல, ஃப்ரெண்டில் லோக்கம் வந்து தெரியுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோச்சு, இந்த கோச்சு கொஞ்சம் காலியாக இருக்குது, பார்த்துக்கலாம். மொத்தமாக நம்மளுக்கு நாலு கோச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாம் பிங்கி பிங்கியாக செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இங்கே நீங்கள் உள்ளே ஏறணுன்னே உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த ஸ்டேஷன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே நீங்கள் பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஏறணும். இப்போ நம்ம போகிறது வந்து இங்கே, இவ்வளோ இது வரைக்கும் 20 ருபீஸ் தான் டிக்கெட்டு. இங்கே உட்காரத்துக்கு நம்ம நார்மல் ட்ரெயினில் மெட்ரோவில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டெல்லாம் கொடுக்கல, அழகாக இதுலேயும் ஒரு டிசைன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு, நடுவில் ரெண்டு செப்பரேட்டாக, அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து மூணு பேர் ஆஃப் இது மட்டும்தான். நீங்கள் மொத்த ட்ரெயினே வந்து ஈஸியாக நடந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு கோச், செகண்ட் கோச், தேர்ட் கோச், கடைசி கோச், அவ்வளோதான் மொத்தமாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க ஃப்ரண்ட் வரைக்கும் போகலாம். போனால் கேமரா எப்படி வந்து ஆட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படி தாங்க இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க உண்மையாலேயே. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஓய்யோ தெரிதாங்க உங்களுக்கு உண்மையாலேயே எப்படி திரும்புதுன்னு. நம்மளும் மெட்ரோவில் கூட தான் போவோம், பட் இந்தளவுக்கு இருக்காதுங்க, இது பயங்கரமாக இருக்குது சீரியஸாக. எப்படி இதை உங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கும் தெரியல. இப்படி 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 போகுது இந்த ரூட்டு, நான் அன்கட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸை காட்டணுன்றதுக்காக. இந்த கோச்சில் தான் எல்லோரும் நிற்பாங்க, ஏன்னா இந்த கோச்சில் தான் ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்குது, பயங்கரமாக தனியாக இருக்குது. என்னங்க அசிங்கமாக ட்ரெயினுக்குள்ளெல்லாம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேபின்லேருந்து வியூ நம்மளுக்கு எடுக்கவே முடியலங்க. வந்தாலும் வந்து கேமரா சாலு ஹே வந்துக்கிறோம் அப்படி இப்படின்னு விட்ட போட ஆரம்பிச்சுனா, இந்த மாதிரி நாங்கள் வீடியோலாம் போட்டால் தான் உனக்கு ப்ரமோஷன் மாதிரி இருக்கும், வீடியோ எடுக்கூடா வீடியோ எடுக்கூடாதுன்னா அட போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய கடைசி கோச்சுக்கே வந்துட்டேன். இங்கே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஜாலியாக வீடியோ எடுத்துக்காங்க. இப்போ இந்த மோனோ ரயில் ஃபெயிலியர் ஆனதுக்கு ரெண்டாவது காரணத்தை பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இதோட ரேட் வந்து ரொம்ப 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 கம்மி, பட் ஸ்டார்டிங்லலாம் இது பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சாங்க இந்த மோனோ ரயில். அதனாலேயே வந்து நிறையா மக்கள் வந்து இதை சூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க. இப்போ இதோட ஃபேர் வந்து 10 ரூபாயில் ஆரம்பித்து மேக்ஸிமமே 40 ரூபா தாங்க. இப்போ இது பயங்கர அஃபோர்டபுள் ஆகிடுச்சு, பட் ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால ஸ்டார்டிங்கே எல்லா மனசுலேயும் வந்து இந்த மோனோ ரயில் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராஜெக்ட்டுப்பா அப்படின்னு வந்து ஆழ்ந்து பதிஞ்சிடுச்சு. அதனாலேயே வந்து யாருமே இதை பெருசாக யூஸ் பண்ணலை. மும்பையில்
இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு பார்த்தீங்களா எலக்ட்ரிக் ட்ரெயின், அது ஒரு நாளைக்கு 78 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்களாம். மும்பை மெட்ரோவை 4 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்களாம். பட் இந்த மோனோரயில் வெறும் 7000 பேர் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்களாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இது என்ன மாதிரி நிலமையில போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோரயில் போட்டிருக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து முக்கியப்படுற ரூட் இல்லையா, ரொம்ப ஆளுங்கெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரூட். இந்த மோனோரயில் வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பூந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. எல்லாம் வீடு வீடாக போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல. ஏன்னா சுற்றி பாருங்கள், வெறும் வீட்டுக்குள்ளேயாக போயிட்டுருக்குது. இந்த மோனோரயில் வந்து மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பேஸ் பயங்கரமாக சேவ் ஆகுதுங்க. ஏன்னா இதுக்கு வந்து பெரிய பெரிய அந்த சேனல்ஸ் தேவையில்லை, பெரிய பெரிய பாதை தேவையில்லை, ஒரே ஒரு பீம்லேயே இது சப்போர்ட் ஆகி போயிடும். அதனாலேயே இந்த மோனோரயில் வந்து பயங்கர ஸ்பேஸ் கம்மியாக யூஸ் பண்ணோம். இந்த மோனோரயில் இப்போ வந்து பெருசாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மும்பையோட ஒரு அழகான காஸ்ட்லி டாய் ட்ரெயினாக தாங்க பார்க்குறாங்க. சண்டேயில் ஃபேமிலியாக வந்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இப்போதைக்கு இந்த மோனோரயில் பெருசாக யூஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராக்டிக்கலாக இது பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி யாருக்குமே தெரியலையா. இந்த மோனோரயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கடைசி கோச்சுக்கு வாங்குங்க, அதான் 4வது பெட்டிக்கு. சீரியஸாக இதோட டேர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிங்க, இவ்வளோ ஷார்ப் ஷார்ப் டேர்னிங்ஸாக இருக்கா. ஸோ அசல் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரியே தாங்க இருக்குது. 1% கூட அதோட கம்மியாலாம் இல்லை. ஆனால் ஏன் இப்படி குதிக்குதுன்னு தெரில. வேர்ல்டில் இருக்க எல்லா மோனோரயிலுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே வந்து அப்படியே விடுபடுபடுபடு குதிக்குது. நார்மல் ட்ரெயின் அளவு குதிக்குதுன்னா பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஒரு ஸ்டேஷனில் நம்ம இறங்க வேண்டியது வந்துடும். திரும்ப நம்ம இதுலேயே தான் ரிட்டர்ன் வந்தாகணும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான மேட்ரிக் வருவோம். நீங்கள் வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கோச்சுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அங்கே பயங்கரமாக கூட்டம் ஏறும். நீங்கள் வர வேண்டியதே இந்த கடைசி பெட்டிக்கு. இந்த கடைசி பெட்டிலையும் அதே அளவுக்கு வியூ உங்களுக்கு தெரியும். எங்க இதுதான் மோனோரயில் டெப்போ போல் இருக்குது. அங்கே பாருங்கள், வேர்ல்டு கிளாஸாக எத்தனை மோனோரயில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. அந்த பின்னாடி பெரிய பெரிய பில்டிங்கும் இந்த பக்கம் மோனோரயிலும். ஐயோ, சீரியஸ்லி வேர்ல்டு கிளாஸ் ப்ராஜெக்ட்னா இதை சொல்கிறதுக்கு தப்பே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு செம்ம கிளாஸியாக இருக்குது இந்த மும்பை மோனோரயில். சென்னையில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு மோனோரயில் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மோனோரயில் நம்ம ஊருக்கும் வந்துச்சுன்னா. ஆனால் என்ன, விலை கம்மியாக இருக்கணும், இல்லைனா பெரிய ஃபெயிலியர் ஆகிடும். திஸ் இஸ் இந்தியா பாய்ஸ் ஆஃப். இப்போ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. எனக்கு இப்போ சின்ன பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறங்கி டிக்கெட் வாங்கி அந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்குள்ளே அடுத்த ட்ரெயின் போயிடக்கூடாது. ஏன்னா போயிடுச்சுன்னா அடுத்த 20-25 நிமிஷம் ஏன் 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்த ஸ்டேஷன் வரதுக்காக. அந்த ஒரு சின்ன பயம் தான் இருக்குது. நம்ம ஓடி போயிட்டு டிக்கெட் வாங்கி அந்த பக்கம் வந்துடணும் பட்டுன்னு. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா செம்மன் டிலே ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம நவி மும்பைக்கு வந்துட்டோம் போல இருக்குது, அதாவது அவுட்டர் மும்பைக்கு வந்துட்டோம் போல இருக்குது. ஏரியாலாம் ரொம்ப காலியாக இருக்குது, பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. தெரியல இது என்ன இடம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆட்டம் ஆடுறேன்னா ட்ரெயின் ஆடுதுங்க, நானும் ஆடுறேன். இப்போ பாருங்களேன், இது மும்பையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ தெரியுதாங்க இது ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. யாருமே இல்லாத டீ கடையில் ரூட்டை போட்டால் யாருங்க வருவாங்க. இப்படிலாம் மும்பையில் இடம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மோனோரயிலில் வந்தால் மட்டும்தான் தெரியும் போல் இருக்குங்க. ஷிட் மேன், ஐயோ, நினச்சது அப்படியே நடந்துருச்சுங்க. ஐயோ, ட்ரெயின் போகுதுங்க போகுதுங்க போகுதுங்க. இப்போ அடுத்த ட்ரெயினுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணணுங்க. போங்கடா. இன்னைக்கு நம்ம கிளம்புனதுலேருந்தே இப்படி தாங்க சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. சே, வெறுப்பாக இருக்குங்க. இப்போ அடுத்த 40 நிமிஷம் நான் நிற்கணும் அடுத்த ட்ரெயினுக்காக. உங்களுக்காக வீடியோ எடுக்க வந்துட்டு நான் எப்படி பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்க கஷ்டம். இப்போது அடுத்த ட்ரெயின் எப்போ வருவோம்? 2 நிமிஷம் கேப். நான் நினச்சேன் இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் கண்டிப்பாக அந்த சைடு ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நினச்ச மாதிரியே நடக்குதுங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக ஆப்போசிட்டாக நடக்கணுன்னே நடக்குது போல இருக்கு. இருட்டின அப்புறம் தான் திரும்ப போய் சேர போகிறோம். அடுத்த நான் வேற பாண்ட்ரா வேற போகணும். இந்த மோனோரயிலுக்கு நீங்கள் ஒரு டூரிசம்காக வேணால் வரலாங்க. ஒரு டாய் ட்ரெயினில் ஜாலி ரைடு போகிறதுக்காக வேணால் வரலாம். ப்ராக்டிக்கலாலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா ட்ரெயின் டைமிங்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பிளானிங் கூட வரணுங்க. சரியா, இப்போ ஒரு முக்கியமான ஃபன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரதே நம்ம என்ஜாய் பண்ண ஃபன் பண்ண தான். பட் இங்கே இருக்க செக்யூரிட்டிலாம் பயங்கரம் வந்து டஃப்பாக இருக்காங்க. பயங்கர நல்லவங்க தான், எடுத்து எடுத்து சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாங்க.
ஏன்னா இந்த மோனோரயில் போகிறது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் ஏரியாங்க. உயர உயரமான பில்டிங்கு, பயங்கர ஹை கிளாஸ் ஏரியாவா. ஸோ எல்லா இடத்துலையும் வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. சரிடா அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிராஃபிக் அந்த கிட்டே போகிறதோ இல்லைனா அந்த சைடில் போகிறதோ ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறதோ அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குது. இப்போது நம்ம இந்த பக்கம் வந்து பயங்கரமாக இருக்குங்க ஒரு பில்டிங். ஐயோ அப்படின் தான் இருக்குது. கொஞ்சம் பாருங்களேன் அதை. ஷிட் மேன், எத்தனை மாடிங்க இருக்கும் கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஐயோ கவுண்டே பண்ண முடியாது உங்களுக்கு, அவ்வளோ மாடி இருக்கு. ஷிட் மேன், இங்கெல்லாம் வந்து ஒரு பில்டிங் வாங்கி வாழ்ந்தா எப்படி இருக்கும். இது மும்பையில் ரொம்ப அவுட்ரு போல இருக்கு. எந்த ஏரியான்னு கூட தெரியல, நான் கூகுளில் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஏரியா. ஐயோ அங்கே ஃபுல்லாக கார் பார்க்கிங்க. எத்தனை 1, 2, 3, 4, 5 மாடிக்கு கார் பார்க்கிங்க. கீழே வந்து அசோசியேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பர். இந்த ஏரியா பேர் வந்து பக்தி பார்க் தானாங்க. செக்யூரிட்டி காரு மாறுங்க, செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போது. எப்பா எவ்வளோ பேரா. இப்போ நம்ம இந்த சைடு போயிடுவோம். ஏன்னா இது நான் ரிவ்யூவில் ஒரு விஷயம் படித்தேங்க. இங்கே வந்து பேசஞ்சர்ஸோட செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக. இந்த மூணோரை இல்லை, பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அதான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 hours தான் இந்த டிக்கெட் வேலிடு. நீங்கள் ட்ரெயினுக்கு ஆஃப் அன் அவர் நின்றுருப்பீங்க. இங்கே வ்ளாகிங் 20 நிமிஷத்துக்கு மேலே பண்ணிட்டீங்க, ட்ரெயினில் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்தீங்க, ஒன்று ஒரு 10 நிமிஷம் போச்சுன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட்டே வேலிட் இல்லாமல் போய்டும். நீங்கள் முதல்ல போயிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு புது டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, ஜாலியாக பேசலாம் அப்படின்னாரு. நம்ம நல்லது தான் சொல்லியிருக்காரு. இந்த 2 hours முடிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணுமா. நல்ல வேலை அவர் சொன்னால் நல்லா ஞாபகம் வந்துச்சு. அதனால் போயிட்டு இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப அந்த சைட் டிக்கெட் வாங்கிட்டு திரும்ப உள்ளே போக போகிறேன். ஏகப்பட்ட செக்யூரிட்டி, ஆனால் இங்கே ஆளுங்களே இல்லைங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஐமேக்ஸ் சினிமாஸா இந்த காட்டுக்குள்ளார? நம்ம இந்த ஏரியா வந்து நல்லா இருக்கு, செம்ம அழகா இருக்கு உங்களுக்கு சுத்தி பாக்குறதுக்கு. ஒன்று நம்மளுக்கு ட்ரெயின் வரத்துக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கான். சரி வெட்டியா தானே இருக்கும், வாங்க அப்படியே லைட்டா இந்த இடத்த போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. நல்லா இருக்கு. இது வந்து அப்படியே அவுட்ரு மும்பை. இது அவுட்ரு மும்பை நல்லா வந்து அந்த கன்ஜஸ்டட் ஏரியாவில் நம்ம வெளில வந்துட்டா மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே வாங்க சின்னதாக பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம், திரும்ப உள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது தாங்க. என்ன ஒரு காலியான ஏரியா பாருங்கள். இந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின் ரூட்டாக அது எப்படி இருக்கும்? நம்ம மோனோரயிலே மெட்ரோவையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா மெட்ரோ போகிறது பயங்கர ஹாட்ஸ்பாட்டுங்க. ஏன்னா அது போகிறது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தங்குற ஏரியா அந்த ஏரியன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ யாருமே வந்து மோனோரயிலையும் மெட்ரோவையும் கம்பேரே பண்ணக்கூடாது. இதோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா பிளானிங்குங்க. தேவையில்லாத ரூட்டில் போட்டுட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கிறவங்களாம் மோனோ ரயில் 10% கூட சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குங்க, அதுதான் மேட்ரு. இங்கே இருக்கிறவங்க காரில் போவாங்களா இல்லைன்னா ட்ரெயினில் போவாங்களா, நீங்களே சொல்லுங்கள். அதனால் இவங்க வந்து பிளானிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதோட முக்கியமான மேட்ரு. செக்யூரிட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கூல் காலேஜ் ரூட்டாங்க. இந்த ரூட்டில் வந்து ஸ்கூல் காலேஜ் நிறையா இருக்கான். இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜில் எல்லாம் நிறைய திறந்துட்டாங்கன்னா நல்லா பிக்கப் இருக்கும் இந்த மோனோ ரயிலுக்கு அப்படின்றாது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராஜெக்ட் இந்தியாவில் இதுங்க, அது வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மும்பை மக்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த மோனோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பேர் அதை ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. டெக்னாலஜியை நம்ம தான் வளர்க்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குப்பா நம்ம வண்டி. ஒரு வழியாக வந்துருச்சுங்க. ரெண்டே ட்ரெயினர்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. வேறு வழியே இல்லை போல் இருக்குது. இதில் தான் போய் ஆகணும். செகண்ட் கூட ஓபன் பண்ணலங்க டோரை. டேய் ஏன்டா என்ன சாவடிக்கிறதுக்குனே கிளம்பி வர. ஐயோ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள மூடிட்டாங்க டோரை. தம்ப்நெயில் யாரும் கொப்பனா தருவான். ஆ உங்களை வந்து வீடியோ எடுத்து போறதான நான் வந்தேன். இக்காளி பயலே, நான் மட்டும்தான் இருக்கேன் பாக்குறால பார்த்து ஏத்திட்டு போக வேண்டியதானே. 5 செகண்ட் கூட இல்லைங்க. நீங்க இப்ப பாத்துருப்பீங்க, ரெக்கார்டிங்ல தான் இருந்திருக்கும். 5 செகண்ட் கூட ஓபன்ல இல்லைங்க டோரு. போடா கொப்ப மோனே, உந்தலாம் திரும்ப வந்தனா பார்த்துக்கூடா பிக்காளி பழம்பு.
ஒன்னூறு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணணுங்க. இப்போ நமக்கு இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 30 மினிட்ஸ் லேட்டர். ஏங்க இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தேனா என்ன செருப்பால் அடிங்க, அந்த மாதிரி தான் இருக்கேன் நான். இங்கே ஃபோட்டோலாம் கிடையாது, வண்டியில் ஏறினா போதுன்னா இருக்குது. இப்போது அடுத்த ட்ரெயின் இதுலேயும் நான் மட்டும்தான் இருக்கேன் ஏறுறதுக்கு. வாங்க பட்டுன்னு ஏறிடும், அப்புறம் பேசிக்கலாம். இங்கே ரெண்டு பக்கமும் மெட்ரோ அட்ட டைமில் தாங்க வருது. இது ஏற்றிட்டு போட என்ன, அது போன வண்டி வந்து நம்ம வந்த வண்டியே ரிட்டனுங்க. பட் இது வந்து புது வண்டி, பச்சை கலர் வண்டி, நல்லா தான் அடுத்த வண்டியில் போகிறது. வாங்க போகலாம். அது அழகாக வந்து நம்மளுக்கு பிங்க்கு பிங்காக இருந்துச்சு, இது நம்மளுக்கு அழகாக வந்து பச்சை பச்சையேன் இருக்கு. ஒரு செம்ம பியூட்டிஃபுல் சன்செட் நடந்துட்டுருக்குங்க அந்த பக்கம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் செம்ம க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் தூரத்தில் அழகாக உள்ளே போயிட்டுருக்கு. நம்ம மோனோ ரயில் இங்கே தாறு மாறாக போயிட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு கோச்சாக நம்ம இருக்கிறதுனால இந்த டேர்னிங் நம்மளுக்கு பெருசாக தெரியல, பட் செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்போ ஒரு ரெண்டு ட்ரெயினை விட்டாலும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அது ஒர்த்து தாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையோட நைட் வியூ பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்களேன், லைட்ஸ்லாம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செம்மையாக இருக்குங்க மும்பை பார்க்கவே. இப்போது இன்னும் ஒரு ட்ரெயினை விட்டுருந்தா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும் போல். ஆனால் அதுக்குள்ள நம்ம வாங்கின டிக்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், ஏன்னா இங்கே ஒரு ட்ரெயினுக்கு இன்னும் ட்ரெயினுக்கும் கேப்பு 30 நிமிஷம் 40 நிமிஷம்ங்க. ஸோ 2 மணி நேரம் அதுக்கப்புறம் ட்ராவலிங் டைம் ஒரு 1/2 hour சொல்லிட்டு நம்ம டிக்கெட் வேலிடிட்டே முடிஞ்சிடும். பட் சுற்றி பாருங்களேன், மும்பையில் எவ்வளோ ஹைட்டான பில்டிங்கு. அந்த பில்டிங் மேலே எதனால் நின்று நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்லங்க, தாறு மாறாக இருக்குங்க. இந்த பில்டிங் பாருங்களேன், ஏங்க இந்த ஃப்ளாட்டில் பாருங்களேன், கீழே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளே ஏரியாலாம். மும்பையில் ஃப்ளாட் லைஃப் சூப்பராக இருக்கும் போல் இருக்குது. யாராவது நம்மளுக்கு ஒரு 15, 20, 30 மாடல் இதெல்லாம் இன்வைட் கொடுத்தாங்கன்னா போயிட்டு வீடு எடுத்து வரலாம், செமையாக இருக்கும் போல் இருக்குது. கண்டிப்பாக இட் வாஸ் அ சூப்பர் குட் ரைடு தாங்க, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு தடவை டாய் ட்ரெயின் ட்ரை பண்ணலாம். இதை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மும்பை மக்கள் தாங்க டிசைட் பண்ணணும். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பாய் மக்களே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, 100K சீக்கிரமாக ரீச் ஆகும் போது பார்க்கலாம்.